தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கிற பாத்திரம்ங்கிறதுனால நீங்க நானா விசேஷமானவங்க ஆமென் நான் பாத்திரம் சாதாரணமான பாத்திரம் ஆனா பாத்திரத்துல நிரப்பப்பட்டிருக்கிறது அசாதாரணமான அபிஷேகம் தைலம் ஹalleluya alleluya சாதாரணமாக என்ன எது விசேஷமாக்குச்சு பிரதி அபிஷேகம் தெங்கونيங்க தேவன் யாரையெல்லாம் தொடுறாரோ தொடுறதுக்கு முன்னாடி வெறும் விஷயம் தொட்ட பிறகு அவன் தேவனுடைய விசேஷம் தொடுறதுக்கு முன்னாடி சின்னவன் தொட்ட பிறகு அவன் ஆயிரம் தொடுவதற்கு முன்பாக அவன் சிறியவன் தொட்ட பிறகு ஜாதி தேவன் யார தொடுறாரோ வெறும் விஷயமா இருந்தவன் தொட்ட பிறகு எப்படி மாறிடுறான் தேவனுடைய விசேஷமா மாறிடுறான் முப்பது வயசுக்கு முன்னாடி இருந்த ஜாஷ்வா வேற முப்பது வயசுக்கு பிறகு இருந்தா வேற சின்ன வயசுல ஆறாம் கிளாஸ் இருந்த யூதா வேற வேற நான் சுத்த ஜீரோ ஆனா ஜீசஸ் எனக்கு முன்னாடி போட்ட ஒன்னு என்ன ஹீரோவா என்ன

தொட்டா தேசத்தை ஆசிர்வதிக்கிற விசேஷத்த பாத்திரங்களாய் மாறி போனார்கள் தேவன் தொட்டா வெறும் விஷயம் கூட விசேஷமாகும் ஆனா சத்துரு தீண்டினால் விசேஷம் கூட விஷமாயிரும் ரமோன் சொல்றேன் தேவன் தொட்டா வெறும் விஷயம் கூட விசேஷம் ஆனா சத்துரு தீண்டினால் தேவனுடைய விசேஷம் எல்லாமே சத்துருடைய நோக்கம் தேவன் யார தொட்டு விசேஷமாக்குறாங்களோ அவங்கள தீண்டி என்னமாக்க விரும்புறான் விரும்புறான் யோசேப்ப தீண்ட நினைச்சான் ஏன் தீண்ட நினைச்சான்னா அவன் விசேஷமானவன் பதினேழு வயசுல அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு சொப்பனம் வெறும் விஷயமா இருந்த அவனை விசேஷமான மாத்திருச்சு தேவன் இந்த சபைக்கு தந்திருக்கிற தரிசனம் இந்த சபைய விசேஷித்த சபையாக்கி இவ்வளவு விசேஷமா இருக்கிறானே இவ்வளவு விசேஷமா இருக்கிறானு இவனை எப்படியாவது என்ன செய்யணும் தீண்டனும் தீண்டி விசேஷத்தை எப்படி ஆக்கணும் பரவல அவன் என்கிற சாட்சி பரவுச்சு ஆமேலு முதல் ஆதாம சத்திர தீண்டதுனால ஆதி பெற்றோருக்குள்ள அவனுடைய விஷம் பரவுச்சு ரெண்டாம் மாதம் ஆகிய கிறிஸ்துவ சத்ரு என்ன தீண்டதுக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு தூண்டுவான் எப்படி தூண்டுவான் கண்ணா பின்னான்னு தூண்டுவான்

lying in wait for another opportunity இந்த ஆங்கள ட்ரை பண்ண தோத்து போய்ட்டேன் வொர்க் அவுட் ஆகல ஆனா தற்காலிகமா நான் விலகல உமக்கு விரோதமாய் படுங்கறேன் எஸ் ஹalleluya இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யுங்க? கிளைக்கும் கிளைக்கும் hallelujah انا 14வது வசனம் பாருங்க சத்ரு தூண்டுனா ஆனா தீண்டல அவருக்குள்ள விஷம் என்ன செய்யல பரவல பாருங்க பின்பு இயேசு பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிச்சு பரவல அவனோட விஷம் அவருக்குள்ள பரவல அவருக்குள்ள இருந்த அபிஷேக தைலத்தின் தேசம் எங்கும் பரம்பிச்சு பரவிற்று எங்க பார்த்தாலும் அபிஷேக வாச மரண இருளின் திசையில இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்த உதித்தது ஆண்ட உறுப்புல நீங்களே நானு விசேஷமானவர் என்பத முடிச்சி சந்தன் நாய் உங்களை பல விதத்துல தூண்டுறானா எழுதி வச்சுக்கங்க நீங்க யாரு விசேஷமான பாத்திரம் அலூயா ஹலோ நூய்யா நீங்க தொடும்படி என்ன ஒப்பு கொடுக்குற சத்ரி என்ன தீண்டும்படி ஒருபோதும் அவனுக்கு நான் என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் இத்தனை வருஷம் ஊழியத்துல இந்த சபையில இருந்து தேவனுக்கு தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஒரு எவ்வன ஜனம் பிறக்க போகுது ஆமை ஹாலு ஹாலல்லயா பிறக்கப்போகுது யாவில ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் ஒரு புதிய சந்ததி ஒரு புதிய தலைமுறை பிறக்க போகுது அந்த சந்ததிக்குள்ள இருக்கிற அபிஷேக தைலத்தின் வாசனை தேச முழுசும் யா வரவ போகிறது நீ நாறி போவான்னு நினைச்சு உன்னை தூண்டுனா ஆனா தேவனுக்கு நீ ஒன்ன ஒப்பு கொடுத்ததுனால அவர் தேவன் பொத்தி பாதுகாக்கிறாரோ அவர்களை கொத்த அவனால முடியாது ஏன் உன்ன கொத்த அவனால முடியலன்னா நீ தேவனுக்கு ஒன்னு ஒப்பு கொடுத்ததுனால அவர் தீங்கு நாள்ல தம்முடைய கூடார மறைவுல ஒன்ன வச்சு பாதுகாக்கிறார் பாதுகாத்த இப்ப மட்டும் இல்ல உன்னை எப்பவும் அவனால கொத்த முடியாது